அண்மை செய்தி. நேற்று விமான சாகச நிகழ்ச்சி நடந்த நிலையில் அதனை பார்ப்பதற்காக சென்று மயங்கி விழுந்து 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருக்கிறார். தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் 5 பேர் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் அவதியுற்றதும் வெப்பநிலையும் அதிகமாக இருந்த நிலையில் 5 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது என்று தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் திமுக எம்பி கனிமொழி பதிவிட்டிருக்கிறார். கடும் வெப்பம் காரணமாக நேற்று விமான சாகச நிகழ்ச்சியை காண சென்ற இவர்களில் 5 பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு உயிரிழந்தனர். தற்போது வரை 4 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 90க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பலர் வீடு திரும்பியிருக்கின்றனர். இதில் தற்போது 4 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் திமுக எம்பி கனிமொழி இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்.